ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் டாடா மோட்டார்ஸ் மெர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். இப்போ அதுக்கேற்ற ரேஷியோஸுக்கு எவ்வளவு ஷேர்ஸ் கிடைக்கும்னு சொல்லி பார்த்துருவோம். ரீசெண்டாக அவங்க வந்து டாக்ஸேஷனையும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு டேக்ஸ் இருந்தால் எவ்வளவு வந்து உங்களுக்கு ஷேர்ஸ் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த ஷேர்ஸ் எப்போ கிரெடிட் ஆகிற டேட்டும் சொல்லி எவ்வளவுன்னு பார்த்துருவோம். டாடா மோட்டார்ஸ் மெர்ஜர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மெர்ஜர் அனௌன்ஸ் பண்றதுக்கு ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 1 சொல்லியிருக்காங்க. இந்த செப்டம்பர் 1 இந்த டிவிஆர் ஸ்வாப்புக்கு 3 டாக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் டாக்ஸ் டீம்டு டிவிடெண்ட், அதாவது ஒரு ஷேர் டீலிஸ்ட் ஆகும் பொழுது அந்த டீலிஸ்ட் ஆகிற டைம்ல இந்த கம்பெனியோட அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸை எடுத்து அது ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டீம் டிவிடெண்டா கொடுப்பாங்க. அந்த டீம் டிவிடெண்ட்ல டிவிடெண்ட் ரிலேட்டட் டாக்ஸான 5000 ரூபாய்க்கு மேல இருந்தா 10% டாக்ஸுகள் விதிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் டைம்ல நீங்க டிவிஆர் ஷேர்ஸ் வாங்கியிருப்பீங்க. அதாவது ஒரு சில பேர் 35 ரூபாயில வாங்கியிருப்பாங்க, ஒரு சில பேர் 100 ரூபாயில வாங்கியிருப்பாங்க, ஒரு சில பேர் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அக்யூமுலேட் ஆக ஆகியிருப்பாங்க. அதாவது ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் ரேஞ்சில் வாங்கியிருப்பீங்க. ஆனா நமக்கு கிடைக்க போறது வந்து டாடா மோட்டார்ஸ் ஒரிஜினல் ஷேர் இப்போ 1100 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ 500 ரூபாய்க்கு நீங்க வாங்கியிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு கிடைக்க போற ஸ்டாக் 1100 ரூபாய்னா இந்த 600 ரூபாய்க்கு தேவையான இருக்கிற அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் விதிப்பாங்க. அது வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பொறுத்து. அதாவது 1 வருஷத்துக்கு மேல இருந்து 1.25 லட்சத்துக்கு மேல இருந்தா அது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஒரு 12.5% டாக்ஸ். இதே 1 வருஷத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அமௌண்ட் எதுவும் இல்லாம 20% டாக்ஸேஷன் பிடிப்பாங்க இந்த அமௌண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த புது ஷேர்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரஸ்ட் நியமிச்சிருப்பாங்க. அந்த ட்ரஸ்ட் இந்த ஷேர்ஸ் விற்பாங்க. அதாவது ரெக்கார்ட் டேட்ல 1000 ரூபாய் அளவுக்கு இந்த ஷேர்ஸ் ட்ரேட் ஆச்சுன்னா அவங்க செல் பண்ணும் பொழுது 1100 ரூபாய்க்கு போச்சுன்னா, சோ இந்த 200 ரூபாய்க்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் விதிப்பாங்க. சோ 3 டாக்ஸஸ் வந்து இருக்கும் இந்த டிவிஆர்னால. 1 டீம்டு டிவிடெண்ட் டாக்ஸ் 10%, இன்னொன்னு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், அது ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா அவங்களோட ஹோல்டிங் பீரியட பொறுத்து. மூணாவது இந்த ட்ரஸ்ட் விற்கும் பொழுது அந்த ஷேர்ஸோட விலை எப்படி இருக்கு. ஒருவேளை இந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு கீழே ஷேர்ஸ் விலை போச்சுன்னா உங்களுக்கு டாக்ஸஸ் எதுவும் கிடையாது. சோ ரெக்கார்ட் டேட்டுக்கு மேல டாக்ஸ் ஷேர்ஸ், அதாவது செப்டம்பர் 1100, இவங்க செப்டம்பர் 15 விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தும் பொழுது ஒரு 1200 இருந்துச்சுன்னா அந்த 100 ரூபாய்க்கு உண்டான அமௌண்ட் உங்களுக்கு டாக்ஸபிளா சொல்லுவாங்க. சோ அது மட்டும் இல்லாம ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 1, 2024, எக்ஸாக்டா ஆகஸ்ட் 30 தேதிக்குள்ள நீங்க இந்த ஷேர்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட்ல இருந்திருக்கும். ஏன்னா செப்டம்பர் 1 சண்டேல வருது. செப்டம்பர் 11 இந்த ஆர்டினரி ஷேர்ஸோட செல்லிங் அப்ரூவல் கிடைச்சிடும், டாக்ஸேஷனும் வந்து முடிவு பண்ணிடுவாங்க ஒரு ஒரு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. 18 தேதி ஒரிஜினல் ஷேர்ஸ் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். 21 தேதி ஏதாவது அமௌண்ட் இருந்ததுன்னா அந்த ஃபிராக்ஷனல் அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இந்த டாக்ஸ் கன்வர்ஷனுக்கும் இந்த டாக்ஸ் கால்குலேஷனுக்கும் இந்த ஷேர் கன்வர்ஷனுக்கும் ஒரு ஷீட் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஷீட் வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி வந்து இருக்கு. சோ இந்த ஷீட்ல வந்து அவங்க நிறைய விஷயம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன்னா ரெக்கார்ட் டேட் 1 செப்டம்பர் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 30 அந்த அமௌண்ட் இருக்கணும். ஆகஸ்ட் 30 என்ன அமௌண்ட்ல ட்ரேட் ஆகுதோ அந்த அமௌண்ட் தான் வந்து உங்களோட எஃபெக்டிவ் அமௌண்டா கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது அந்த அமௌண்ட்ல தான் வந்து உங்களோட ஷேர்ஸோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். சோ இது மட்டும் இல்லாம உங்களோட டாக்ஸேஷன் T+9 days கால்குலேட் ஆகும். லிஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் அட்டபிள் T+10 days, சோ 15th சொல்லிட்டேன். சோ கிரெடிட் வந்து செப்டம்பர் 18. சோ ஏதாவது அமௌண்ட் மீறினா செப்டம்பர் 21 குள்ள கிரெடிட் ஆகிடும். சோ இப்போ நம்ம அவங்க கொடுத்த அந்த எக்செல் ஷீட்டை வச்சு கால்குலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துருவோம். இப்போ நாம டாக்ஸ் கால்குலேஷன்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்மளோட அக்கவுண்ட்டுக்கு எவ்வளவு கிரெடிட் ஆகும்னு சொல்லிடுவோம். இது டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் வந்து ஷேர் பண்ண எக்செல் ஷீட், அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் நீங்க ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க பீரியட் ஆஃப் ஹோல்டிங், அதாவது லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தென் 12 மந்த்ஸ்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், மோர் தென் 12 மந்த்ஸ்னா வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எத்தனை ஷேர் உங்க அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 100 ஷேர்ஸ் சொல்லி அக்கௌண்ட்ல வச்சிருக்கேன். ஸோ ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் பிரைஸ் 200 சொல்லி வச்சிருக்கேன். 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த டிவிஆர் ஷேர்ஸ் 100 ஷேர்ஸ் நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ 3 டாக்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், டீம்டு டிவிடெண்ட் டாக்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் டாக்ஸ், அதாவது 110 ஷேர்ஸ் வச்சிருக்கேன், 115 ஷேர் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம 1000 ரூபாய் எஃபெக்டிவ் டேட் அப்புறம் இருக்கு. ஸோ செல் பண்ண முடியாது, அந்த ட்ரஸ்ட் செல் பண்ணும்போது 1050 ரூபாய் போகுது. இந்த நடுவில் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, இந்த 3 விதமான டாக்ஸ்க்கு இவங்க கால்குலேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீம் டிவிடெண்ட் ஒரு அசம்ஷனுக்கு ஒரு ஷேர் 200 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஷேருக்கு 200 ரூபானா 100 × 200 20,000 ரூபாய் டீம் டிவிடெண்ட் கிடைக்கும். 5000
ரூபாய்க்கு மேல இருந்தா 10% அளவுக்கு அது டிவிடெண்ட் டாக்ஸபிள் டிவிடெண்டா இருக்கும். சோ 20,000 ரூபாய் இன்ட்டு 10,000 போட்டீங்கன்னா 2,000 ரூபாய் டீம்டு டிவிடெண்ட்டுக்கு நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். சோ அடுத்த டாக்ஸ் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, சோ உங்களோட ரேஷியோ என்ன, 10:7 ரேஷியோ, 10 ஆர்டினரி ஷேர்ஸ் டிவிஆர் ஷேர்ஸ் இருந்தா 7 ஆர்டினரி ஷேர்ஸ் கிடைக்கும். சோ உங்களுக்கு 100 ஷேருக்கு 70 ஆர்டினரி ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். சோ அதை கன்சிடர் பண்ணும் பொழுது எஃபெக்டிவ் டேட் அப்போ அது இருந்த விலை 1,000 ரூபாய். சோ 70 × 1,000 ரூபாய் 70,000 ரூபாய் வந்து உங்களோட கன்சிடரேஷன் டோட்டல் அமௌண்ட். சோ அதுல டீம்டு டிவிடெண்ட் அமௌண்ட் 20,000 கழிச்சிருவாங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த 20,000 ரூபாய் ஸ்டார்டிங்ல ஒரு 100 ஷேர் வாங்கறதுக்கு 200 ரூபாய் ஆவரேஜ் பிரைஸ்ல, அதையும் கழிச்சிருவாங்க. அதை கழிச்சீங்கன்னா அந்த 30,000 ரூபாய். இந்த 30,000 ரூபாய்க்கு தான் உங்களோட ஹோல்டிங் பீரியட பொறுத்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெய்னா இல்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்னான்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்க. சோ இந்த டீம்டு டிவிடெண்ட் டாக்ஸையும் கன்சிடர் பண்ணிடுவாங்க, இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் டாக்ஸையும் கன்சிடர் பண்ணுவாங்க. அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுல வந்து எத்தனை ஷேர்ஸ் குறைக்க முடியுமோ குறைப்பாங்க. அதாவது இந்த ட்ரஸ்ட் ஒரு டேட்ல அந்த ஷேர்ஸ் செல் பண்ணும் பொழுது அந்த விலை எஃபெக்டிவ் டேட்டை விட அதிகமா இருந்துச்சுன்னா அந்த டைம்ல எத்தனை ஷேர்ஸ் வித்தா உங்களுக்கு இந்த டாக்ஸபிள் அமௌண்ட பிடிக்கலாம்னு சொல்லி கணக்கெடுப்பாங்க. சோ இங்க எக்ஸாம்பிள் 1,050 ரூபாய்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ எவ்வளவு டாக்ஸ் பிடிக்கும்னா 2,000 சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டு டாக்ஸ் ரெண்டு ஷேர்ஸ் வித்தா இந்த 2,000 ரூபாய் அளவுக்கு டாக்ஸ் நம்ம அக்கௌண்ட்ல பிடிச்சிருவாங்க. சோ அப்படி கன்சிடர் பண்ணும் பொழுது 70ல ரெண்டு ஷேர்ஸ் போயிச்சுன்னா உங்களுக்கு 68 ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். சோ இந்த மாதிரிதான் வந்து உங்களோட ஷேர்ஸ் வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். சோ மூணு விதமான டாக்ஸபிள் பிடிப்பாங்க, டீம்டு அமௌண்ட் டிவிடெண்ட், டீம்டு டிவிடெண்டோட டாக்ஸ், கேபிட்டல் கெய்ன்ஸ் டாக்ஸ் உங்களோட ஷேர்ஸோட ஹோல்டிங் பீரியட பொறுத்து. மூணாவது ஒரு சின்னதா கால்குலேஷன்ஸ், அதாவது எஃபெக்டிவ் டேட் 1,000 ரூபாய், அந்த ட்ரஸ்ட் விக்கிற டேட் 1,080 ரூபாய்னா இந்த 50 ரூபாய் ஒரு ஷேர் கிடைக்குது பாத்தீங்களா. சோ அதுக்கு 23.92% சொல்லி டாக்ஸ் வச்சு ஒரு 13-14 ரூபாய் அளவுக்கு வந்து இந்த டோட்டல் ஷேர் பிரைஸ் வந்து கழிச்சு அந்த டோட்டல் ஷேர் பிரைஸ வச்சு எத்தனை ஷேர்ஸ் வித்தா உங்களோட டாக்ஸபிள் அமௌண்ட் பிடிக்க முடியுமோ அத்தனை ஷேர்ஸ் வந்து வித்துட்டு அந்த மீதி இருக்கிற ஷேர்ஸ் தான் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகாவங்க. சோ ரேஷியோ படி பார்த்தா உங்களுக்கு 70 ஷேர் கிடைக்கும், ஆனா இந்த டாக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு பார்க்கும் போது உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் கிரெடிட் ஆகிறது 68 ஷேர். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 50 ஷேர்ஸ் வந்து வச்சிருக்கீங்க, சோ 200 ரூபாய்க்கு அளவுக்கு வாங்கியிருக்கீங்க. சோ உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 10,000 ரூபாய், டீம்டு டிவிடெண்ட் அமௌண்ட் ஒரு ஷேருக்கு 200 ரூபாய் சொல்லியிருக்காங்க 10,000 ரூபாய். சோ 15,000 ரூபாய் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸுக்குள்ள வந்துருவாங்க. சோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்னா 1,00,000 ரூபாய்க்கு மேல இருக்கிற 1,00,000 ரூபாய்க்கு உள்ள இருக்கிற டாக்ஸபிள் வந்து கிடையாது. ஷார்ட் டேர்ம்னா வந்து 12 மாசத்துக்குள்ள இருந்துச்சுன்னா இதுல 20% நீங்க தரா மாதிரி இருக்கும். சோ நீங்க டோட்டலா கட்ட வேண்டிய டாக்ஸ் 1,000 ரூபாய், அதுக்கு நீங்க ஒரு ஷேர் வித்தாலே போதும் உங்களுக்கு 34 ஷேர் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஏன்னா 50க்கு 35 ஷேர்ஸ் கிடைக்கும், அந்த 35 ஷேர்ல ஒரு டாக்ஸ் வித்தாலே உங்க டாக்ஸபிள் அமௌண்ட் அவங்க டிடெக்ட் பண்ணிடுவாங்க. சோ அதனால 35 - 1 = 34 டாக்ஸ் உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். சோ இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட் வச்சு நீங்க உங்களுக்கு எத்தனை ஷேர்ஸ் இருக்கு, அந்த ஷேர்ஸ்ல எவ்வளவு ஆவரேஜ் அமௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களோட அமௌண்ட் தெரியும். சோ இன்னொரு எக்ஸாம்பிள் சும்மா பாத்துருவோம். சோ 62 ஷேர்ஸ் வச்சிருக்காங்க யாரோ ஒரு இன்வெஸ்டர், ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 268 ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். சோ அப்படி பார்க்கும்போது டோட்டலா அவங்களுக்கு கிரெடிட் ஆகிற ஷேர்ஸ் வந்து 41 ஷேர்ஸா இருக்கும். சோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எத்தனை ஷேர்ஸ் வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ டாக்ஸபிள் இன்கம் இருக்கு, பட் லாங் டேர்ம்ல இந்த டாக்ஸஸ் எல்லாமே இந்த ஷேர்ஸ் நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துரும்னு சொல்லி நாம நம்புவோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.